விண்ணகத்தின் திரவையிலிருந்து உங்களை அன்போடும் கனிவோடும் பார்க்கின்றேன். கடந்த வாரம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரோமி நகரம் ஃப்ரஸ்காதி மறை மாவட்டத்தில் புனித பேதுரு பேராலயத்தில் மேதகு ஆய ரஃபேலோ மர்த்தினலி அவர்களால் எமது மனூருவான கிறிஸ்துவின் மறைபோதக அருள் சகோதரிகள் மற்றும் அருள் தந்தையர்களின் சபை நிறுவனர் அன்னை கார்லா போர்கேரி அவர்கள் இறை ஊழியராக உயர்த்தப்பட்டார். இவர் 1922ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி அனோன்சியாத்தா நாதா என்ற இயற்பெயரோடு அலெக்சாந்திரியா நகரில் பிறந்தார். கருவறையிலே தந்தையை இழந்தார். இதனால் தனது மழலை பருவத்தில் அனுபவித்த துன்பங்கள் ஏராளம். மனிதனை மனிதனாக்குவது வசதிகளும் ஆடம்பரங்களும் இல்லை, மாறாக இடையூறுகளும் துன்பங்களுமே என்பதை அன்னை கார்லா இன்பத்தை விட துன்பத்தில் ஞானம் நிறைந்த பல செயல்களை கற்றுக்கொண்டார். என் சின்னஞ்சிறியோருக்கு செய்வதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்ற இறைமொழிக்கேற்ப தன்னால் என்ற பிறரன்பு பணிகளை செய்து வந்தார். இவரது பணியால் பல இளம் பெண்கள் ஈர்க்கப்பட்டனர். மனிதத்திலே புனித மலர இறைமகன் இயேசு மனிதரானார். இந்த மனிதத்திலே மனித மாண்புகள் மாயப்பட்ட போது பூ ஒன்று புயலாகி மனு உருவிலே ஓர் மலர்ச்சியாக தூய ஆவின் தூண்டுதலால் தொடங்கப்பட்டதுதான் மனு உருவான கிறிஸ்துவின் மறைபோதக அருள் சகோதரிகள் சபை. புதைந்த பிறகை விதையும் சிதைந்த பிறகை மனமும் என்பது போலவே அன்னை கார்லாவும் நாம் எப்போது பிறரது இடர்பாடுகள் துன்பங்கள் சவால்களை சுமக்கின்றோமோ அப்பொழுது நிச்சயமாக இயேசுவே சுமக்கின்றோம், இயேசுவோடு வாழ்கின்றோம். ஆதலால் இவரது பணியில் ஆதரவற்றோர், முதியோர்கள், அனாதைகள், தொழுநோயாளர்கள் ஆகியோர் மீது தனி கவனம் செலுத்தி அவர்களை பராமரிக்க இல்லங்கள் தொடங்கப்பட்டன. இவ்வாறு நம் பாரத நாட்டிலும் 1977ஆம் ஆண்டு தனது முதல் பயணமாக மேதகு ஆய ஜோசப் குறித்தர அவர்களின் துணையோடு கேரள மாநிலம் கொச்சியில் முதல் இல்லம் துவங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நமது மண்ணிலும் 1981ஆம் ஆண்டு கோட்டாறு மறை மாவட்டம் பாம்பன்விளையில் புனித சார்லஸ் இல்லம் மனவளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளிகளுக்காக இல்லம் மற்றும் பள்ளி துவங்கி மாற்றுத்திறனாளிகள் சமூகத்தில் சக மனிதர்களாக வாழ வழிவகுத்தார். தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் ஏறக்குறைய 32 முறை நமது தாயகத்திற்கு வருகை தந்துள்ளார். அதிலும் குறிப்பாக இந்த ஜபமாலை அன்னை ஆலயத்திலும் திருப்பலில் பங்கு பெற வந்துள்ளார். நற்கருணை ஆண்டவரின் இறை பராமரிப்பை உணர்ந்த அவர் தாங்கள் பணிபுரியும் ஒவ்வொரு நாடுகளிலும் ஒரு கன்னியர் மடமாவது நற்கருணை ஆண்டவரை ஆராதிப்பதற்காக மட்டுமே இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அவரின் விருப்பப்படி இத்தாலிய நாட்டில் பிரிந்திசி என்ற இடத்திலும் இந்தியாவில் கோட்டாறு மறை மாவட்டம் புனித சவேரியார் பேராலயத்திலும் நடைபெறுகின்றன. வார்த்தை மனுருவானார் நம்மிடையே குடிகொண்டார் என்ற மனுருவானவரின் இறை வார்த்தை பாரெங்கும் பரப்ப 1994ஆம் ஆண்டு அருள் தந்தையர்களுக்கான துறவர சபை அன்னை கார்லாவால் தொடங்கப்பட்டது. இறுதியாக நோயின் தாக்கத்தால் தனது 84ஆம் வயதில் 2006ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி அன்று இவ்வுலக வாழ்வை முடித்துவிட்டு விண்ணுலக வாழ்வை சுவைக்க மூவேளை ஜபம் சொல்லுகையில் வார்த்தை மனுருவானார் நம்மிடையே குடிகொண்டார் என்று கூறி இறைப்பதம் சேர்ந்தார். Thank you.
ஞானியோ சிக்கேட்டு மகிழ்வோடு கூடி மாறுங்கள் இன்னிசை கீதம் முழங்கிட முழங்கிட மலர்ந்திடுமோ மலராது மனம் வீசுமோ. ஆம் இறை இயேசுவில் பிரியமானவர்களே, திருவருகை காலத்தின் நான்காம் ஞாயிறு அமைதியின் ஞாயிறாகிய இப்பொன்னாளில் அமைதி என்னும் திரியை
ஒளியேற்ற அருள் சகோதரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். இத்திருப்பலியை நிறைவேற்ற வந்திருக்கும் அருள் தந்தையர்கள், திருப்பலியில் பங்கேற்க வந்திருக்கும் அருள் சகோதரிகள், இறை மக்கள் அனைவரையும் எம் மனு உருவான இயேசுவின் மறைபோதக அருள் சகோதரிகள் சார்பாக இக்கல்வாரி பலி இணைந்திட பெரும் மகிழ்ச்சியுடன் வரவேற்று கொள்கிறேன். உனக்குள் துடிக்கும் இதயத்தை விட மற்றவர்களுக்காக துடிக்கும் இதயம், உறவுகளை வளர்த்து மகிழ்ச்சியை காணும் இதயமும் கனிவும் இணைகின்ற போதுதான் உலகில் மனிதம் வாழும். இன்றைய இறை வழிபாடு நம்மை சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது. கருவுற்றிருந்த இரு தாய்மார்கள் புண்ணிய சந்திப்பு. உண்மை, நேர்மை, வாய்மை, தூய்மை என்னும் பண்புகள் நிறைந்திருந்ததால் இறைவன் வாழும் இல்லமாக வாழ்ந்தார்கள். கிறிஸ்து மக்களாக நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கும்போது உண்மையான மகிழ்ச்சியை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கின்றோமா என சிந்திப்போம். அதோடு இன்று இந்த ஆலயத்தில் எமது சபை நிறுவனர் அன்னை கார்லா போர்கேரி இறை ஊழியராக விண்ணகத்தில் இறைவனை புகழ புனிதர்களின் தோழமையில் இணைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்த இணைந்துள்ளோம். அவரின் பரிந்துரையால் இறைவன் எமது சபையையும் இம் பணியில் சென்றடையும் பங்கு மக்களையும் அருள் வரங்களால் நிறைத்திட இத்தியாக பலியில் இணைவோம். நம் தேடல் இறைவன் என்றால் அமைதி என்றும் நம்மில் நிலைக்கும். தந்தை மகன் துய்யாவியாரின் பெயராலே ஆமே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழிக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்குமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டுமென்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியறலும் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தொருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாமல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகி இந்த உப்பை பரிவன்புடன் புனிதப்படுத்தியருளுமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயவனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூயாவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோ புல்லினால் என்மேல் தெளிப்பி நானும் தூய்மையாவே.
சொல்லும் வெண்மையாவே. இறைவா உமது இறக்க பெருக்கத்திற்கு ஏற்ப என் மேல் இறக்கம் கொள்வே. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய்பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமீன். பெருக்கத்திற்கு ஏற்ப என் மேல் இறக்கம் கொள்வே. பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய்பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் எல்லாமல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கரணி கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்தருள்வாராக. ஆமீன். கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. கொண்டு இளங்கும் பல்ல தந்தை பவரி நீரம் மீது இறங்கும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகன் மனிதரானதை வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாற்றி பெற நீர் எங்களை அழைத்துச் செல்வீராக. உம்மோடு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து தூயாவியின் ஒன்றுப்பில் இருக்கும் எமது ஆண்டவரும் இறைத்தோழருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் யூதா நாட்டை போர்மேகம் சூழ்ந்திருக்கும் நேரத்தில் ஆகாசரசன் அமைதி இழந்த சூழலை வாசிக்கின்றோம். வெளியிலிருந்து வந்த பகைவர்களால் தன் அமைதியை இழந்தார் ஆகாஸ். ஆண்டவரிடம் அடையாளம் கேட்க தயங்கிய ஆகாசுக்கு இம்மானுவேல் என்று ஏசையா மூலம் அடையாளம் தரப்படுகிறது. கடவுள் நம்மோடு என்றால் நம் செயல்கள் கடவுள் கூறிய செயல்களாக இருக்க வேண்டும். இதனை மனதில் கொண்டு இவ்வார்த்தைகளை அமைதியுடன் கேட்டு மனதில் பதிவு செய்வோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 7 இறைவார்த்தைகள் 10-14 வரை. அந்நாட்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது. உன் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரே சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு ஏசாயா, தாவீதின் குடும்பத்தினாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ? என் கடவுளின் பொறுமையை சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ கன்னிப்பெண் கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. சமாய் உன் பெயரை இனி நீ என நான் என ஏது பிரிவினை எனில் வாழ்வது நீயான தீரும் மனக்குறை இயேசுவே உன் நிலையே
இரண்டாம் வாசக முன்னுரை. கடவுளின் அருளும் அமைதியும் உரித்தாக என்று உரிமை வாழ்மக்களை வாழ்த்திடும் திருத்தூதர் பவுல் இறைமகன் இயேசுவின் நம்பிக்கை கொண்டு அனைத்து இனத்தவரையும் இயேசு கிறிஸ்துக்கு உரியவர்களாய் இருக்க அழைப்பு விடுக்கிறார். இறைவாக்கினர் வழியாக நற்செய்தியே தருவதாக திருமறை நூலில் வாக்களித்திருந்தார் இறைவன். அந்த நற்செய்தியே மீட்பெறாம் இயேசு கிறிஸ்து என்பதை உணர்ந்து அமைதியுடன் இவ்விரண்டாம் வாசகத்தை கவனமுடன் செவிமெடுப்போம். தாவீதின் மரபினரான இயேசு கிறிஸ்து கடவுளின் மகன். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 1-7 முடிய. கடவுளின் அன்பை பெற்று இறை மக்களாக அழைக்கப்பட்டுள்ள ரோமை நகர மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்தூதனாக அழைப்பு பெற்றவனும் கடவுளின் நற்செய்தி பணிக்கென ஒதுக்கி வைக்கப்பட்டவனுமாகிய பவுல் எழுதுவது. நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. நற்செய்தியை தருவதாக கடவுள் தம் இறைவாக்கினர் வழியாக ஏற்கனவே திருமறை நூலில் வாக்களித்திருந்தார். இந்த நற்செய்தி அவருடைய மகனை பற்றியதாகும். இவர்
மனிதர் என்னும் முறையில் தாவீதின் வழிமரபினர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் வல்லமையுள்ள இறைமகன். இவர் இறந்து உயிர்த்தெழுந்ததால் இந்த உண்மை நிலைநாட்டப்பட்டது. இவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிற இனத்தார் அனைவரும் இவர் மீது நம்பிக்கை கொண்டு இவருக்கு கீழ்ப்படியுமாறு இவர் பெயர் விளங்க இவர் வழியாகவே நாங்கள் திருத்தூது பணி செய்வதற்குரிய அருளை பெற்றுக்கொண்டோம். பிற இனத்தவராகிய நீங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாய் இருக்க அழைப்பு பெற்றிருக்கிறீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அதாவது கடவுள் நம்முடன் இருக்கிறார் என பெயரிடுவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் மத்தியில் எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாழ்ச்சி உமக்கே. மத்தியினர் செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 18-24 முடிய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூயாவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்குள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய் ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை தம் பாவங்களிலிருந்து மீட்டெடுப்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இற இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு அருள் சகோதரிகளே, இந்த நாள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மண் புனிதத்தின் நறுமணத்தை முழுமையாக அனுபவித்து உணர்ந்து கொள்வதற்கு கடவுள் கொடுத்த ஒரு மேன்மைக்குரிய நாள் என்றுதான் என்ன தோன்றுகிறது. கடவுள் நம்மோடு என்று
கிறிஸ்து பிறப்பு விழாவில் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நாட்களில் அன்னை கார்லா புர்கேரி அவர்களை எண்ணி பார்த்து, அவர்கள் மனிதனாக உலகில் வாழ்ந்து இறைவனோடு இரண்டர கலந்து விண்ணகத்திலிருந்து இறை மனிதத்தின் சுவையை நறுமணத்தை நாம் வாழ்கின்ற நமது மண்ணில் அவர் பொழிந்து கொண்டிருக்கிறார் என்பதை அனுபவித்து உணர்ந்து கொள்வதற்கு இந்த நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அத்தகைய நன்றி உணர்வோடு நிறை மகிழ்வோடு இந்த இறை இல்லத்தில் நாம் குழுமினிருக்கின்றோம். யார் இந்த அன்னை கார்லா புர்கேரி? சாதாரண ஒரு குடும்பத்தில் மிக மிக வறுமையான ஒரு சூழலில் அவருடைய குழந்தை பருவ வாழ்வை எண்ணி பார்க்கின்ற பொழுது இவர் எப்படி அருட் சகோதரியாக மாறினார் என்பதை எண்ணுகின்ற பொழுதே, இது கடவுளின் திட்டம்தான். இவர் புனிதராக அறிவிக்கப்படுவதற்கு அவருடைய குழந்தை பருவம் ஒன்றே போதும் என்று எண்ணுகிற அளவுக்கு கடவுளின் பிரசன்னத்தை முழுமையாக அனுபவித்து உணர்ந்த நாட்களாகத்தான் அவரின் குழந்தை பருவ வாழ்வு அமைந்திருக்கிறது. நாம் வாழ்ந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு பெண்மணி, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மண்ணை அடிக்கடி சந்தித்தவர், நாம் கொண்டாடுகிற திருப்பலி கொண்டாட்டத்தில் நம் முன்னோர்களோடு இணைந்து பங்கெடுத்தவர் என்பதையெல்லாம் எண்ணுகிற பொழுது கடவுள் நம்மை எந்த அளவுக்கு அன்பு செய்திருக்கிறார் என்பதைத்தான் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இத்தாலி நாட்டின் வடபகுதியில் உள்ள அலெக்சாந்திரியா என்ற பட்டினத்தில் நோவி லிகோரி என்ற ஒரு இடத்தில் ஒரு கிராமத்தில் அவர் பிறந்திருக்கிறார். 17/2/1922 பிறந்திருக்கிறார். அவர் இந்த மண்ணில் பிறப்பதற்கு முன்பாகவே அவருடைய தந்தை இறைவனடி சேர்ந்து விட்டார்கள். தாயினது அரவணைப்பில் இந்த உலகத்தில் பிறந்த இந்த குழந்தை, எல்லா குழந்தையும் உலகத்தில் பிறக்கின்ற பொழுது தொடக்க கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அனைவரின் ஆசையாக இருக்கும். கல்வி கூடத்திற்கு சென்றவருக்கு கல்வியை தொடர்வதற்கான வாய்ப்பில்லை. நாம் இன்று நினைப்பது போன்று அன்று கல்வி என்பது இலவசமாக எங்கும் கொடுக்கப்படவில்லை. இன்று உலகம் மாறிவிட்டது. ஆனால் அந்த சூழலில் பணம் இருந்தவர்கள்தான் படிக்க முடியும் என்ற நிலைதான் தென்பட்டது. இந்த சூழலில் தொடக்க கல்வியை இவர் கற்றுக்கொள்வதற்கான சூழல் அமையவில்லை. ஃப்ளாரன்ஸ் என்ற நகரத்திற்கு, அந்த குழந்தை பருவத்திலேயே பிறந்த இடத்திலிருந்து ஃப்ளாரன்ஸ் என்ற இன்னொரு இடத்திற்கு அவருடைய மாமாவின் துணையோடு இடம்பெயர்ந்து செல்கிறார். அங்கு சென்று தொடக்க நிலை கல்வியை பெற்றுக்கொள்வதற்கு அவர் முயற்சித்த காலகட்டத்தில் அவருடைய மாமாவும் இறந்து போய்விடுகிறார். யார் ஆதரவு, என்ன செய்வது என்று தெரியாத அந்த சூழலில் அவருடைய தாய் ஒரு முடிவெடுக்கிறார். இனி நீ வாழ வேண்டிய இடம் வீட்டில் அல்ல, நாம் வீட்டில் வாழ்வதற்குரிய சூழல் இருக்காது. ஆதலால் நீ அநாத இல்லத்தில்தான் வாழ்வது உனது வாழ்வுக்கு ஒருவேளை சிறப்பாக இருக்கும் என்ற சூழலில் புனித வின்சென்டே போல் சபை அருட் சகோதரிகள் நடத்திய அந்த அநாதை இல்லம் குழந்தைகள் காப்பகத்தில் கொண்டு அவரை சேர்க்கிறார்கள். 15 மாதங்கள் அந்த இடத்தில் தங்கியிருக்கிறார். அங்கிருந்து பெற்ற அந்த இறை உணர்வு, என்னை உருவாக்கிய தாயோடு நான் இணைந்திருக்க வேண்டும் என்று அவர் அந்த 6-7 வயதிலே அதை உணர்ந்து கொள்கிறார். உடனடியாக அந்த அநாத இல்லத்திலிருந்து தன் தாயை தேடி வருகிறார். தாயை தேடி வந்து அந்த குழந்தை சொல்லியிருக்கிறது, நான் உழைத்து உங்களை காப்பாற்றுகிறேன் என்ற நிலையோடு அன்றைய சூழலில் முடிவெட்டுகின்ற அந்த பணியை செய்கின்ற மக்களுக்கு உதவியாளராக இவர் அந்த சிறு வயதில் 7-8 வயதில் பணி செய்து தன் தாய்க்கு உணவளித்திருக்கிறார் என்பதை எண்ணுகிற பொழுது இவர் புனிதைதான் என்பதை நாம் மறுப்பதற்கில்லை. தொடர்ந்து அந்த பணியின் காரணமாக 9 வயதில் காச நோய்க்கு ஆளாகிறார். காச நோயிலிருந்து அன்றைய காலகட்டத்தில் காப்பாற்றுவது என்பது இயலாத ஒரு காரியம். வெகு அரிதான மனிதர்கள்தான் அந்த நோய்வாய்ப்பட்டு உயிர் பிழைக்க முடியும். ஆனால் இந்த குழந்தை மாபெரும் காரியங்களை செய்ய வேண்டும் என்று கடவுள் விரும்பியதால் அந்த குழந்தை உயிர் பிழைத்திருக்கிறது. தொடர்ந்து ஒரு அருட்பணியாளரின் உதவியோடு தொடக்க கல்வியை தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. கல்வியை தொடர்கிறார். மீண்டும் 12 வயதில் மீண்டும் நோய்வாய்ப்படுகிறார்.
நோய்வாய்ப்பட்ட சமயத்தில் அவருடைய உள்ளத்தில் பதிந்தது என்னவென்றால், மீண்டும் மீண்டும் நோய்வாய்ப்படுகின்ற பொழுது நோயின் தீவிரம் அதிகமாக இருக்கும் என்பதால் இந்த குழந்தையை தனிமைப்படுத்துகிறார்கள். இனி சக மனிதர்களோடு இணைந்து வாழ்ந்தால் இந்த நோய் மற்றவர்களுக்கு பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கும் என்ற சூழலில் அவரை தனிமைப்படுத்துகிறார்கள். அந்த தனிமை கொடுத்த இறை உணர்வு என்பது அவரின் மாபெரும் ஒரு அனுபவமாகத்தான் இருக்கிறது. அந்த இறை அனுபவ உணர்வோடு தொடர்ந்து குணம் பெற்ற பிறகு கல்வி கற்று அந்த தொடக்க நிலையை முதல் டிகிரி, இரண்டாம் டிகிரி, மூன்றாம் டிகிரி என்று அந்த மூன்று தொடக்க நிலைக்குரிய அந்த கல்வி நிலையை நிறைவு செய்கிறார். அருட்பணியாளர் ஒர்ஃபியோ ரொமானி என்பவர் வழியாக கடவுளுடைய அழைப்பின் மகத்துவத்தை முழுமையாக உணர்ந்து கொள்கிறார். நான் கடவுளின் பணியை செய்வதற்கு அழைப்பு பெற்றவன் என்ற நிலையோடு அவர் 1952 ஜூலை மாதம் 19 சர்வன்ட் ஆஃப் இன்கார்னேஷன் என்ற சபையில் சேர்ந்து பணி செய்கிறார். அந்த சூழலில் அவருடைய தாய் மிக கடுமையாக நோய்வாய்ப்பட்டு துன்புற்று கொண்டிருப்பதால் அந்த சபை தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். என் தாயை கவனித்துக் கொள்வதற்கு நான் இருக்கின்ற இடத்தின் அருகில் என் தாயை கவனித்துக் கொள்வதற்கு நீங்கள் ஒரு இடம் ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அருகாமையில் ஒரு இடம் ஏற்பாடு செய்து அருட் சகோதரியாக படித்து கொண்டு தாயையும் கவனித்து கொண்டு மிகச்சிறந்த விதத்தில் இறை உணர்வை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டு வருகிறார். தாய் மிக கடுமையாக உடல்நிலை பாதிக்கப்பட்ட சூழலில் தொடர்ந்து அவரோடு முழுமையாக உடனிருக்க வேண்டும் என்ற உணர்வை உணர்ந்து கொண்டவராக இறை அழைப்பு என்பது ஏழ்மையை வாழ்ந்து காட்டுவது. இறைமகன் இயேசு என்பவர் ஏழ்மையில் வாழ்ந்தவர், ஏழ்மையில்தான் புனிதத்தின் நிறைவை கண்டு கொண்டவர் என்பதை முழுமையாக உணர்ந்து கொண்டவராக அந்த விருது வாக்கோடு ஒரு சபையை உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். வாழ்ந்த பின்னணியிலிருந்து வந்த இந்த ஒரு இளம்பெண் எப்படி இந்த ஒரு சித்தாந்தத்தை, இந்த ஒரு கொள்கையை வாழ்ந்து காட்ட முடியும் என்பதை நாம் எண்ணி பார்க்க முடியவில்லை. ஆனாலும் அவருடைய உள்ளத்திலிருந்து அந்த உணர்வு ஒரு இல்லம் தொடங்க வேண்டும் என ஆசைப்பட்டு இரண்டு இளம்பெண்களோடு மூவருமாக இணைந்து காத்ரினா முஸ்ஸி என்ற இரண்டு இளம்பெண்களோடு இணைந்து 1961 ஒரு இடத்தில் வாடகை வீட்டில் வந்து வாழ்ந்து ஒரு இல்லத்தை அவர்கள் தொடங்குகிறார்கள். அன்றைய சூழலில் வாழ்வதற்கு என்பது பணம் தேவை, பொருளாதாரம் தேவை. என்ன செய்வது என்று தெரியாத சூழலில் ரோமை மாநகரத்தில் இருந்த ஒரு வங்கியில் கடன் பெறுகிறார். நான் 20 இந்த கடனை அடைத்து விடுவேன் என்ற விருது வாக்கோடு ஒரு குறிப்பிட்ட தொகையை கடனாக பெற்றுக்கொண்டு இன்று அவர்களுடைய தலைமையிடம் இருக்கின்ற பிரஸ்காத்தி என்ற இடத்தில் ஒரு இல்லத்தை உருவாக்கி தொடர்ந்து 6 அவரோடு இணைந்து கொள்கிறார்கள். தொடர்ந்து திருத்தந்தையர்களுடைய உதவியோடு, ஆயர்களுடைய உதவியோடு அந்த சபை அங்கீகாரம் பெறுகிறது. அங்கிருந்து அவர் பணி செய்து கொண்டிருந்த கால சூழலில் இந்தியாவிற்கு ஒருமுறை வந்த காலகட்டத்தில் இந்தியாவில் உள்ள 6 இளம்பெண்கள் அவரோடு இணைந்து பணி செய்வதற்கு ஆசைப்படுகிறார்கள். மொழி தெரியாது ஒரு இடத்தில் வாழ்கிறார்கள். எப்படி ஒருவர் மற்றவரோடு உரையாடுவது என்று தெரியாத ஒரு சூழலில் முதலில் மொழியை கற்றுக்கொள்வதற்கு புத்தகங்களை வாங்க வேண்டும். அவர் அதை எழுதுகிறார். அவருடைய அந்த வாழ்க்கை குறிப்பில் புத்தகம் வாங்குவதற்கு பணம் இருக்கிறது, ஆனால் அதை சொல்லிக் கொடுப்பதற்கு, ஆசிரியர்களை அழைப்பதற்கு பணம் இல்லை. கையில் எழுதுவதற்கான எழுது பொருள் இருக்கிறது, ஆனால் அதை எழுதுவதற்குரிய நோட்டு வாங்குவதற்கு பணம் இல்லை. இருப்பதற்கு இருக்க இருக்கிறது, அதற்கு முன்னால் போடுவதற்கு மேசை இல்லை என்ற அந்த வரிகளை முழுமையாக படித்தீர்கள். ஏழ்மையினுடைய அந்த புனிதத்தை அந்த வார்த்தைகளில் தான் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு மிக மிக உன்னதமான ஒரு உணர்வுகை தன்னோடு இணைந்திருந்த அந்த இளம்பெண்களுக்கு கொடுத்திருக்கிறார். அங்கிருந்து தொடர்ந்து கொச்சிக்கு வருகை தந்து கொச்சியில் தான் 1977 கொச்சிக்கு வருகிறார். 1981 தொடர்ந்து பாம்பன் விளையில் நமக்கு வருகின்ற அருட் சகோதரிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த இல்லத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த இடம் உருவாகிறது. உலகத்திலேயே பிரஸ்காத் என்ற இடத்திற்கு அடுத்து
கொச்சியில் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட முதல் இடமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பாம்பன் விளை சார்லஸ் இல்லம் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இங்கிருந்து அவருடைய விருது வாக்காக அவர் எடுத்துக்கொண்டது, ஏழ்மை என்பது நிறுவனங்களில் பணி செய்வதன் வழியாக நாம் பெற்றுக்கொள்ள முடியாது, சாதாரண சாமானிய மக்களோடு உடனிருப்பதன் வழியாகத்தான் ஏழ்மையின் புனிதத்தை முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியும் என்ற சூழலில் காது கேளாதவர்கள், மாற்றுத்திறனாளிகள், ஒன்றுமில்லாதவர்கள், எளியவர்கள், நோயாளர்கள், முதியவர்கள், கைவிடப்பட்டவர்கள், அனாதைகள், விதவைகள், இப்படிப்பட்ட மக்களோடு உடனிருப்பதுதான் அருட்பணி வாழ்வின் புனிதம் என்பதை முழுமையாக அனுபவித்து இன்று வரைக்கும் அந்த நிலையை வாழ்ந்திருக்கிறார் என்றால் அதை தன்னுடைய அடுத்த சகோதரி ஆனி அவர்களிடம் 2001 ஆண்டு அந்த பொறுப்பை ஒப்படைத்த பொழுது அவர் சொன்ன வார்த்தை, இதே ஏழ்மையின் மகத்துவத்தை நீங்கள் உலகெங்கும் உள்ள இறை மக்களுக்கு ஜாதி சமயம் இனம் மொழி எல்லா வேறுபாடுகளையும் உடைத்தறிந்துவிட்டு நீங்கள் பரப்ப வேண்டும் என்பதைத்தான் முதன்மை செய்தியாக கொடுத்திருக்கிறார். இத்தனை நீண்ட ஆண்டுகள் நிரந்தரமான பொருளாதார உதவி இல்லாமல் இத்தகைய மேன்மைக்குரிய பணிகளை 7 நாடுகளிலும் இந்தியாவில் உள்ள பல்வேறு பகுதிகளிலும் 250 மேற்பட்ட அருட் சகோதரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதுதான் கடவுளின் திட்டம், அதுதான் அழைப்பு, அதுதான் வாழ்வு. இந்த அன்னையின் வாழ்வை நாம் எண்ணுகின்ற இந்த வேளையில் நமது வாழ்வை நாம் கேட்டு பார்ப்போம். இவரிடம் இறைமகன் இயேசுவின் புனிதம் நிறைந்திருக்கிறது, இவரிடம் வாழ்வுக்கான வழி மறைந்திருக்கிறது, இவர் காண்பித்த பாதை புனிதமான பாதை, இதுதான் இயேசு காட்டிய பாதை, இதுதான் நாம் பயணிக்க வேண்டிய பாதை, இதுதான் உலகிற்கு தேவையான பாதை. இந்த பாதையில் நாம் பயணிக்க அருள் கேட்டு தொடர்ந்து இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். எழுந்து நம்பிக்கை அறிக்கையிடுவோம். அன்பு இறைச்சு முகமே, நாம் நம்புகின்ற தெய்வம் நமது குரலை ஆர்வமுடன் செவிமெடுக்கிறார் என்ற உணர்விலே நமது தேவைகளை கடவுளிடத்திலே அர்ப்பணிப்போம்.
மகள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். இதய தெய்வமே, அமைதியின் இறைவா, உமது வருகையை எதிர்நோக்கியுள்ளா, உம் திரு அவையில் நீர் தரும் அமைதியே, திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் பொது நிலையினர் பெற்று மகிழவும் அந்த அமைதியே, இவ்வுலகம் பெற்றிடர் அனைவரும் இணைந்து செயல்படர், உமது உடனிருப்பையும் சேவை மனப்பான்மையையும் நல்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்கருளும். நேர்மையின் சிகரமே எம் இறைவா, எம் குடும்பங்களில் அனைவரும் யோசேப்பை போல் நேர்மையாளராக வெளியே இருந்து கொடுக்கப்பட்ட சட்டத்தையும் தாண்டிய மனசாட்சியின் சட்டத்தையும் சக மனிதரின் மாண்பையும் உயர்வாக நினைக்கின்ற நல் இதயத்தையும் சுயநலமற்ற உறவுகளை போற்றிட வளர்ந்திட வேண்டிய நல் வரங்களை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். என்றும் காக்கின்ற எம் இறைவா, இத்திருவருகை காலத்தில் எம் இளையோர் சட்டங்களையும் தாண்டி தங்கள் மனசாட்சிக்கு பயந்து மற்றவரையும் மதித்து உம்முடைய உண்மை ஊழியர்களாய் எம் சமுதாயத்தில் உள்ள ஏற்ற தாழ்வுகளை நீக்கி உழைத்திட சேனையாய் மாறிட வேண்டிய வரங்களை தர வேண்டும் என்று இறைவா உமை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். என்னாலும் எங்களோடு இருக்கும் இறைவா, உலகெங்கும் திக்கற்றவர்களாய் பல்வேறு காரணங்களால் தவிக்கும் உம் மக்களை கண்ணோக்கியருளும். அவர்களின் தேவைகள் நிறைவு பெறவும் வரவிருக்கும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களில் நிறைவான மன அமைதியை பெற்று தாங்கள் இருக்கும் இடத்தில் முழு அங்கீகாரம் பெற்று உம் சாட்சிகளாக வாழ்ந்திட வேண்டிய வரங்களை பொழிந்தெருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். தாயும் தந்தையுமாகிய எம் இறைவா, இந்த பொன்னாளில் இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் மறு உருவான இறைச்சிவின் மறைபோதக அருள் சோதர்களுக்காக மன்றாடுகிறோம். மனு உருவானவரின் அழைப்பையும் பணிவாழ்வின் மேன்மையும் உணர்ந்து வாழ தூய ஆவியின் அருளால் நிரப்பி சமூக பணி மேலோங்கி வளர்ந்திட உம் அருட்கரம் உடனிருந்து வள் செயலாற்றிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நல்லதுமே, நிறைந்த நம்பிக்கையோடும் நெகிழாத விசுவாசத்தோடும் நாங்கள் வெளிப்படுத்திய மன்றாட்டுகளையும் எங்கள் இதயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்பார்ப்புகளையும் கனவுகளையும் நிறைவு செய்ய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மாண்பும் மலரும் வாழ்வேனி விரும்பும் பலியாகும்.
தீப ஒளியும் தூப புகையும் உந்தன் நினைவாகும். பலரி மனமும் கரி சுவையும் உந்தன் புகழ் பாடும். அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாவல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். புகழ்ச்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, புனித மரியாவின் திருவயிற்றை தூயாவியார் தமது வல்லமையால் நிரப்பினார். உமது பீடத்தின் மீது வைக்கப்பட்டுள்ள இக்காணிக்கைகளையும் அவரே புனிதப்படுத்துவாராக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடு என்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மான்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றுமல்ல எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லக்குரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார்.
வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணியில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படையின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் மதுமாட்சி புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது. ஆண்டவரே, நேர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்றும் கூலியும் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினை ஊர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் நஸ்ரேன் எல்லா திருளையினர் எம் பங்கு மக்கள் சிறப்பாக இந்த திருப்பலியில் பங்கெடுக்கின்ற சார்லஸ் இல்ல அருட் சகோதரிகள் அங்குள்ள குழந்தைகள் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவுற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நெய் ஊர்ந்தமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மறைசாட்சி புனித தேவசகாயம், இறை ஊழியர் அன்னை கார்லாம் பொர்கேரி, இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வர மருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு ஓரியதே. கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தொருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும்,
இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் நமக்கு தருகின்ற அமைதியை மற்றவரோடு பகிர்ந்து மகிழ்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். இது இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் பேறு பெற்றோர். Thank you.
உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காண்டு மயிலாக நாடும், என் நாவில் ஆனந்த ராகம். அன்புக்கு நேயர்களே, மகிழ்ச்சியான இந்த நன்னாளில் அன்னை கார்லா புர்கேரி அவர்கள் இறை ஊழியராக திருநிலைப்படுத்தப்பட்டதன் நன்றி நவிழ்தல் திருப்பலியை நாம் மகிழ்வோடு கொண்டாடுவதற்கு கடவுள் அருள் கூர்ந்தமைக்காக நாம் இப்பொழுது நன்றி சொல்கின்றோம். எனவே அனைவரும் முழந்தால் படியிட்டு இறை ஊழியர் அன்னை கார்லா புர்கேரி அவர்கள் வழியாக ஜபிப்போம். அனைவரும் முழந்தால் படியிடுவோம். நான் ஜெபிக்க ஜெபிக்க என்னோடு இணைந்து நீங்களும் ஜெபியுங்கள். எல்லாம் வல்ல கடவுளாகிய தந்தையே, அன்னை கார்லாவை திரு அவைக்கும் மனித குலத்திற்கும் வழங்கியதற்காகவும் உம் அன்பில் நம்பிக்கை உள்ளவராக அவரை உருவாக்கியதற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இவர் உமது இரக்கத்தின் உறுதியான சாட்சி. தூய ஆவியின் வரங்களுக்கு அன்போடு தாழ்பணிந்து இயேசுவை பிரதிபலிக்கும் இறை திருவுளத்திற்கேற்ப வாழ்ந்து அனைவருக்கும் உமது அன்பின் அடையாளமாக திகழ்ந்தார். தந்தையே, தூய ஆவியின் அருளாலும் அன்னை மரியாவின் பரிந்துரையாலும் இயேசுவின் தாழ்மையான பணியாளர்களாகிய நாங்கள் இயேசுவின் பிறப்பு இறப்பு உயிர்ப்பு ஆகிய அவரின் வாழ்வை எல்லாருக்கும் எடுத்துரைத்து அன்னை கார்லா பொர்குயின் ஒளிமயமான முன்மாதிரியை பின்பற்றி மீட்பின் மறைவுண்மையை மென்மேலும் உலகத்தில் அறிய செய்வோம். வார்த்தை மனு உருவானார் நம்முடையே குடிகொண்டார் என்ற இறைவாக்குக்கு இணங்க அன்னை கார்லாவின் பரிந்துரையின் வழியாய் உமது திருவுளத்தின்படி நாங்கள் நம்பிக்கையோடு கேட்கும் அருளை தூய மூவர் இறைவனின் மகிமைக்காக எங்களுக்கு வழங்கியருளும் ஆமேன். அனைவரும் அமர்ந்திருப்போம். இப்பொழுது மீண்டும் ஒரு முறை அன்னை கார்லா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றினை நாம் வாசிய கேட்கின்றோம். தொடர்ந்து அன்னை கார்லா அவர்களுடைய பரிந்துரையால் நடந்த ஒரு அற்புதத்திற்கு இந்த மாணவி சான்று சொல்கின்றார். விண்ணகத்தின் திரவையிலிருந்து உங்களை அன்போடும் கனிவோடும் பார்க்கின்றேன் மதர் கார்லா. இறை ஊழியர் கார்லா பொர்கேரி 1922 பிப்ரவரி மாதம் 17 அனோன்சியாத்தா நாதா என்ற இயற்பெயரோடு அலெக்சாந்திரியா நகரில் பிறந்தார். கருவறையிலே தந்தையை இழந்தார். இதனால் தனது மழலை பருவத்தில் அனுபவித்த துன்பங்கள் ஏராளம்.
மனிதனை மனிதனாக்குவது வசதிகளும் ஆடம்பரங்களும் இல்லை, மாறாக இடையூறுகளும் துன்பங்களுமே என்பதை அன்னை கார்லா இன்பத்தை விட துன்பத்தில் ஞானம் நிறைந்த பல செயல்களை கற்றுக்கொண்டார். என் சின்னஞ்சிறியோர்க்கு செய்வதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்ற இறைமொழிக்கேற்ப தன்னால் என்ற பிறரன்பு பணிகளை செய்து வந்தார். இவரது பணியால் பல இளம் பெண்கள் ஈர்க்கப்பட்டனர். மனிதத்திலே புனித மலர இறைமகன் இயேசு மனிதரானார். இந்த மனிதத்திலே மனித மாண்புகள் மாயப்பட்ட போது பூ ஒன்று புயலாகி மனு உருவிலே ஒரு மலர்ச்சியாக தூயாவின் தூண்டுதலால் தொடங்கப்பட்டதுதான் மனு உருவான கிறிஸ்துவின் மறைபோதக அருள் சகோதரிகள் சபை. புதைந்த பிறகே விதையும் சிதைந்த பிறகே மனமும் என்பது போலவே அன்னை கார்லாவும் நாம் எப்போது பிறரது இடர்பாடுகள் துன்பங்கள் சவால்களை சுமக்கின்றோமோ அப்பொழுது நிச்சயமாக இயேசுவே சுமக்கின்றோம், இயேசுவோடு வாழ்கின்றோம். ஆதலால் இவரது பணியில் ஆதரவற்றோர், முதியோர்கள், அனாதைகள், தொழுநோயாளர்கள் ஆகியோர் மீது தனி கவனம் செலுத்தி அவர்களை பராமரிக்க இல்லங்கள் துவங்கப்பட்டன. இவ்வாறு நம் பாரத நாட்டிலும் 1977 தனது முதல் பயணமாக மேதகு ஆய ஜோசப் குறித்தர அவர்களின் துணையோடு கேரள மாநிலம் கொச்சியில் முதல் இல்லம் துவங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நமது மண்ணிலும் 1981 கோட்டாறு மறை மாவட்டம் பாம்பன் விளையில் புனித சார்லஸ் இல்லம் மனவளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளிகளுக்காக இல்லம் மற்றும் பள்ளி துவங்கி மாற்றுத்திறனாளிகள் சமூகத்தில் சக மனிதர்களாக வாழ வழிவகுத்தார். தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் ஏறக்குறைய 32 நமது தாயகத்திற்கு வருகை தந்துள்ளார். அதிலும் குறிப்பாக இந்த ஜபமாலை அன்னை ஆலயத்திலும் திருப்பலி பங்கு பெற வந்துள்ளார். நற்கருணை ஆண்டவரின் இறை பராமரிப்பை உணர்ந்த அவர் தாங்கள் பணிபுரியும் ஒவ்வொரு நாடுகளிலும் ஒரு கன்னியர் மடமாவது நற்கருணை ஆண்டவரை ஆராதிப்பதற்காக மட்டுமே இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அவரின் விருப்பப்படி இத்தாலிய நாட்டில் பிரிந்திசி என்ற இடத்திலும் இந்தியாவில் கோட்டாறு மறை மாவட்டம் புனித சவேரியார் பேராலயத்திலும் நடைபெறுகின்றன. வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார் என்ற மனு உருவானவரின் இறை வார்த்தையை பாரங்கும் எடுத்து செல்ல 1994 அருள் தந்தையர்களுக்கான துறவர சபை அன்னை கார்லாவால் தொடங்கப்பட்டது. இறுதியாக நோயின் தாக்கத்தால் தனது 84 2006 செப்டம்பர் 20 இவ்வுலக வாழ்வை முடித்துவிட்டு விண்ணுலக வாழ்வை சுவைக்க மூவேளை ஜபம் சொல்லுகையில் வார்த்தை மனுருவானார், நம்மிடையே குடிகொண்டார் என்று கூறி இதை இறைப்பதம் சேர்ந்தார். கடந்த 2 எமது அன்னை இறை ஊழியர் பட்டத்திற்காக பல முயற்சிகளும் ஏற்பாடுகளும் செய்த பின்னர் கடந்த வாரம் 11 ஞாயிற்றுக்கிழமை ரோமி நகரம் ஃப்ரஸ்காத்தி மறை மாவட்டத்தில் புனித பேதுரு பேராலயத்தில் மேதகு ஆய ரஃபேலோ மர்த்தினலி அவர்களால் எமது மனுருவான கிறிஸ்துவின் மறைபோதக அருள் சகோதரிகள் மற்றும் அருள் தந்தையர்களின் சபை நிறுவனர் அன்னை கார்லா போர்கேரி அவர்கள் இறை ஊழியராக உயர்த்தப்பட்டார். அனைவருக்கும் காலை வணக்கம். என் பெயர் நிஷாந்தி. என் சொந்த ஊர் சுங்காங்கடை. நான் 5 புனித சார்லஸ் இல்லத்திற்கு வந்தேன். அப்போது
எனக்கு 5 வயது ஆனாலும் என்னால் நடக்க முடியவில்லை. ஏனென்றால் என்னுடைய இடது கால் வலது காலை விட சிறியது. மிகவும் சிரமப்பட்டேன். நான் புனித சாலசிலத்திற்கு வந்தபோது மதர் கார்லா என்னை அவர்களது குடும்பத்தில் ஒருவராக ஏற்றுக்கொண்டார். அவர் இத்தாரி மொழி என்னிடம் பேசினாலும் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவரது அன்பும் இரக்கமும் என்னால் உணர முடிந்தது. இல்லத்தில் என்னுடன் இருந்த எல்லா குழந்தைகளுக்கும் எவ்வித பாகுபாடுமின்றி கவனம் செலுத்தினார். ஒவ்வொரு ஆண்டும் இங்கு வருகை தரும்போது எங்களிடம் அதிக நேரம் மகிழ்ந்து உடனிருப்பார். எங்களது வளர்ச்சிக்கும் கல்விக்கும் தனி கவனம் செலுத்தினார். அவரின் உதவியாலும் பராமரிப்பாலும் தான் என்னால் நடக்க முடிந்தது. என்னையும் இந்த சமுதாயத்தில் முழு மனிதராக உருவாக்கினார். எனக்கு இந்த சமுதாயத்தை காட்டித்தந்த மதர் கார்லா இறை ஊழியராக உயர்த்ததை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்காக இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி. இறை ஊழியர் கார்லா போர்கேரி அவர்களை இந்த சமுதாயத்திற்கு எடுத்து காட்ட இந்த நன்றி திருப்பலி நிறைவேற்ற அனுமதி அளித்து எம் உடன் சகோதரனாய் பல தயாரிப்புகள் முன் ஏற்பாடுகள் செய்து உதவிய பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கு எம் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த நன்றி திருப்பலியை சிறப்பாக நிறைவேற்றி அருள் ஆசிரியர் நிறைவாக பெற்று தந்த பாம்பன் விளை அசிசி ஆசிரம அதிபர் தந்தை அருள் தந்தை அன்புநாதன் அவர்களுக்கு எம் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த நிகழ்வுகளுக்காக உழைத்த ஊர் நிர்வாகிகள், பங்கு மக்கள், உபகாரிகள் அனைவருக்கும் நன்றிகள் பல. மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் நன்றி. அன்புகனிவர்களே, சிறப்பாக இந்த நாள் வரலாற்றில் பதிவு செய்யப்படுகின்ற ஒரு நாளாகத்தான் அமைந்திருக்கிறது. சாதாரண ஒரு பெண்மணி இறைவனின் திட்டத்தை உணர்ந்து கொண்டதால் புனித நிலைக்கு உயர்த்தப்பட முடியும் என்பதற்கு அன்னை கார்லா போர்கேரியினுடைய வாழ்வு ஒரு சான்றாக அமைந்திருக்கிறது. எனவே இந்த மகிமைக்குரிய இந்த நாளில் இந்த திருப்பலியை நம்மோடு இணைந்து சிறப்பிப்பதற்கு கடவுள் அருள் கூர்ந்தமைக்காக நாம் நன்றி நல்கிறோம். அதே வேளையில் தொடர்ந்து அவர் புனிதராக திருநிலைப்படுத்தப்படுவதற்கும் நாம் ஒவ்வொருவரும் நமது ஜபங்களில் நினைவு கூறவும் அவர் வழியாக நாமும் இந்த உலக சமூகமும் ஏராளமான நலன்களை பெறுவதற்கு நாம் ஜபிப்போம். இந்த நன்னாளில் இங்கு வந்து தங்களது குழந்தைகளோடு இந்த திருப்பலியை சிறப்பித்து நாம் அனைவரும் நிறைவான இறையருளை பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்த பாம்பன் உள்ளை இல்ல அருட் சகோதரிகள் தலைமை சகோதரி அருட் சகோதரி பீனா நற்றோம் அருட் சகோதரி சோஜா அவர்களோடு இணைந்து உழைக்கின்ற அருட் சகோதரிகள் குழந்தைகள் ஒவ்வொருவருக்கும் நாம் நிறைந்த நன்றியை தெரிவித்து மகிழ்வோம். தொடர்ந்து இவரது இந்த விசுவாச வாழ்வு உலகத்தில் பரப்பப்படுவதற்கு எங்களால் இயன்ற எல்லா உதவிகளையும் நாங்கள் செய்வோம் என்று உங்களுக்கு நாங்கள் வாக்கு சொல்கிறோம். தொடர்ந்து இந்த நல்ல மனிதருடைய வாழ்வு பலருக்கு விசுவாசத்தை வளர்த்தெடுப்பதற்கு உதவி செய்ய இணைந்து உழைப்போம். நன்றி. அன்புக்குரியவர்களே, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்மஸ் பெருவிழா, புத்தாண்டு பெருவிழா, 2 நாள் திருப்பலியை சிறப்பிக்கின்றவர்கள் பங்கு இறை மக்கள். ஜனவரி மாதம் 8ஆம் தேதி திருப்பலியை, ஞாயிறு திருப்பலியை சிறப்பிக்கின்றவர்கள் 2022 பிறந்த குழந்தைகள் மற்றும் திருமுழுக்கு பெற்ற குழந்தைகள் அவர்களுடைய குடும்பத்தார் ஞான பெற்றோர் இணைந்து திருப்பலியை சிறப்பிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜனவரி 9ஆம் தேதி ஆண்டவரின் திருமுழுக்கு பெருவிழாவை முன்னிட்டு ஜனவரி 8ஆம் தேதி திருக்காட்சி பெருவிழா. எனவே 2 விழாவையும் இணைத்து நாம் 8ஆம் தேதி அந்த திருப்பலியை நாம் சிறப்பிக்கிறோம். எனவே நீங்கள் ஒவ்வொரு பகுதி பொறுப்பாளர்களும் அந்த பட்டியலை தயார் செய்து என்னிடம் ஒப்படைக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடந்த ஞாயிறு காணிக்கை 4213 ரூபாய்,
புளித்துறை மறை மாவட்டம் ஈஞ்சகோடு பங்கு சமூகத்திலிருந்து கடந்த வாரம் வந்து அவர்கள் நமது இல்லங்களை சந்தித்து பெற்றுக்கொண்ட காணிக்கை 58,990 ரூபாய். இன்று காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் மறைக்கல்வி குழந்தைகளுக்கு பயிற்சி வழங்கப்படும். இந்த பயிற்சியை வழங்குகின்றவர் டாக்டர் விக்னேஷ் அவர்கள். எனவே மறைக்கல்வி குழந்தைகள் அந்த பயிற்சியில் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, நமது பங்கு சமூகத்தில் சிறு சேமிப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே அதில் சீட்டு நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். எனவே 20,000, 50,000, 1,00,000 ரூபாய் சீட்டுகளில் சேர விரும்புகிறவர்கள் உங்களது பெயர்களை அவர்களிடம் பதிவு செய்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 19ஆம் தேதி விளக்கமாக உள்ள சிலைத்தன்னை காட்சி கொடுத்த தேதிப்படி நாள் வழிபாட்டை சிறப்பிக்கின்றவர்கள் கிராம முன்னேற்ற சங்கத்தினர். அன்றைய தினம் மாலை பொழுது சரியாக 6 மணிக்கு ஜபமாலையும் நற்கரணை ஆசீர்வாதமும் நடைபெறும். அது நிறைவுற்ற பிறகு 7:30 பிரான்சிஸ்கன் 3ஆம் சபையினுடைய கிறிஸ்துமஸ் விழா. அதனைத் தொடர்ந்து 7:30 நாகர்கோவில் நகர்ப்புறத்தில் நமது பங்கு சமூகத்தை சார்ந்து வாழ்கின்ற இறை மக்களுடைய இல்லங்களை சந்தித்து கிறிஸ்து பிறப்பு கேரல் நிகழ்வு நடைபெறும். எனவே உங்களது பகுதிகளை சார்ந்த மக்கள் நாகர்கோவில் மாநகரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால் என்னிடம் தெரியப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 20ஆம் தேதி காலை 11 மணிக்கு கைகள் இயக்கத்தினருடைய வட்டார கிறிஸ்துமஸ் விழா திருப்பலியோடு ஆரம்பமாகிறது. எனவே இறை மக்கள் அனைவரும் இந்த திருப்பலியில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 23ஆம் தேதி மறைக்கல்வி மன்றத்தினருடைய கிறிஸ்துமஸ் கலை விழா மாலை 5:15 நம்முடைய சமூக நலக்கூடத்தில் வைத்து நடைபெறும். அதனைத் தொடர்ந்து 7 மணிக்கு ஜபமாலையையும் தொடர்ந்து திருப்பலியும் பட்டாபிஷேக நிகழ்வும் நடைபெறும். எனவே இறை மக்கள் இதில் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டுக்கு ஒரு முறை நாம் ஜபமாலை அன்னையை பாதுகாவலியாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே உங்களுக்கு ஜபமாலை வழங்க வேண்டுமென்று நாங்கள் ஆசைப்பட்டோம். எனவே இல்லங்களில் மீண்டும் மீண்டும் ஏனென்றால் நாம் ஜபமாலை அன்னையை பாதுகாவலியாக கொண்டு வாழ்கின்ற சமூகம். எனவே ஜபமாலை பக்தியை பரப்புவது, அதில் நாம் நிலைத்து வாழ்வது நமது சமூகத்திற்கு தேவை. இது மாபெரும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கின்ற ஆற்றல் திரு ஜபமாலைக்கு இருக்கிறது என்பதை நாம் உணர்கிறோம். எனவே உங்களது பகுதி பொறுப்பாளர்களிடம் இல்லத்திற்கு ஒரு ஜபமாலை வழங்கப்படுகிறது. பங்கு தந்தை வழங்குகின்ற ஜபமாலை இறைவனுக்கும் பங்கு மக்களுக்கும் இடையிலான உறவை புதுப்பிக்கின்ற ஒரு ஆன்மீக அனுபவம். எனவே ஒவ்வொரு பகுதி பொறுப்பாளர்களும் நான் வாசிக்க நீங்கள் வந்து அருட்பணியாளரிடம் ஜபமாலையை பெற்று செல் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலில் ஜபமாலை அன்னை பகுதி பொறுப்பாளர்களை அன்போடு அழைக்கின்றேன். பீடத்தின் முன்பாக வர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விரைவாக வாருங்கள். ஜபமாலை அன்னை பகுதி பொறுப்பாளர்கள். அதனைத் தொடர்ந்து தெற்கு தோப்பு விளை சரல் விளை பகுதிகளை சார்ந்த இறை பொறுப்பாளர்கள். அதனைத் தொடர்ந்து சலைத்தன்னை பகுதி பொறுப்பாளர்கள். அதனைத் தொடர்ந்து திருதிநாதர் பகுதி பொறுப்பாளர்கள். அதனைத் தொடர்ந்து தேவசகாயம் பகுதி பொறுப்பாளர்கள். சலைத்தன்னை பகுதி அதனைத் தொடர்ந்து சவேரியார் பகுதி பொறுப்பாளர்கள். நன்றி. அன்புக்குரியவர்களே, மிக சிறப்பாக கிறிஸ்து பிறப்பு கேரல் நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே தொடர்ந்து இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் மாலை பொழுது நடைபெறும். எனவே வாய்ப்பு இருக்கின்ற இறை மக்கள் அனைவருமே இதில் கலந்து கொள்வோம். ஏனென்றால் இறைமகன் இயேசு நம்மை தேடி வந்திருக்கிறார் என்பதை பிரதிபலிக்கின்ற விதமாகத்தான் இந்த நிகழ்வை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம்.
எனவே வாய்ப்பிருக்கின்ற இறைமக்கள் அந்த நிகழ்வில் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று மாலை சரியாக 5 மணிக்கு கிறிஸ்துவரப்பு கேரல் நிகழ்வானது தேவசகாயம் பகுதியில் நடைபெறும். ராபின் அவர்களுடைய இல்லத்திலிருந்து ஆரம்பமாகி திரு கஸ்பார் அவருடைய இல்லத்தில் வந்து நிறைவுறும். எனவே அதற்கு இடைப்பட்ட பகுதியில் இருக்கின்ற எல்லா இறைமக்களும் தயாராக இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளைய பொழுது திங்கட்கிழமை மாலை 7:30 மணிக்கு நாகர்கோவில் மாநகரத்தை சுற்றி வாழுகின்ற மக்களுடைய இல்லங்களை சந்திக்க செல்கிறோம். இறுதியாக நம்முடைய பாம்பன் விளை சார்லஸில் அருட் சகோதரிகள், அதே போன்று ஜெரோம் கல்லூரி அருட் சகோதரிகள் இல்லத்தோடு அது நிறைவுறும். 20ஆம் தேதி மாலை பொழுது ஜபமாலை எண்ணெய் பகுதியில் விடுபட்ட பகுதிகள் அந்தோணி ஜார்ஜ் அவர்களுடைய இல்லத்திலிருந்து ஆரம்பமாகி அந்தோணியப்பன் அவர்களுடைய இல்லத்தில் வந்து நிறைவுறும். அதற்கு இடைப்பட்ட பகுதியிலுடைய எல்லா இறைமக்களும் தயாராக இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று 21ஆம் தேதி பிரகாஷ் அவர்களுடைய இல்லத்திலிருந்து ஆரம்பமாகி அந்த ஆற்றங்கரையினுடைய அந்த கடைசி பகுதியில் அது நிறைவுறும். 22ஆம் தேதி சலைத்தன்னை பகுதியில் கிறிஸ்து பிறப்பு கேரல் நிகழ்வு நடைபெறும். இன்று மாலை 4 மணிக்கு ஆலயத்தில் வைத்து நற்செய்தி பணிக்குழு கிறிஸ்துமஸ் விழாவினுடைய நற்செய்தி பணிக்குழு வின்சென்ட் தே பவுல் சபையினர் இணைந்து நடத்துகின்ற கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டம் நடைபெறும். 23ஆம் தேதி மாலை 4 மணிக்கு ஜபமாலை எண்ணெய் பகுதியினுடைய கிறிஸ்துமஸ் விழா நடைபெறும். அன்புக்குரியவர்களே, நாம் சலைத்தன்னை இதழை கடந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவின் பொழுது நாம் துவங்கினோம். ஓராண்டு ஒரு பத்திரிகை நிறைவோடு வருவதற்கு கடவுள் உதவி செய்திருக்கிறார். நிச்சயமாக இதை எண்ணி பார்க்கின்ற பொழுது இது எப்படி சாத்தியமாகிறது என்பது இறைவனால்தான் என்பதுதான் நிறைந்த உணர்வு. அன்றிலிருந்து ஒருவேளை இந்த ஓராண்டு முழுவதும் இந்த பத்திரிகை வெளிவருவதற்கு எழுத்தாளர்களும் விளம்பர பொறுப்பாளர்களும் பெருவிதத்தில் உதவி செய்திருக்கிறீர்கள். எனவே அவர்களுக்கு ஒரு சான்றிதழ் வழங்குகின்ற நிகழ்வு நடைபெறுகிறது. நான் பெயர்களை வாசிக்க வரிசையாக வேகமாக வந்து நீங்கள் அந்த சான்றிதழை தந்தையவர்களிடமிருந்து பெற்று செல்ல உங்களை அன்போடு அழைக்கின்றேன். திருமதி ஜஸ்டின் பியூலா, அருட் சகோதரர் எபின் ஷைன், திரு ஜோசப், மாணவி கிரேசியா, செல்வி சகாய பொமிலா, வேகமாக வாருங்கள், மாணவி பிளஸ்ஸி, மாணவி நிவேதா, மாணவி ரபீனா பிரதீக்ஷா, அருட் சகோதரர் ஜினோ, திரு அலாசியஸ் ரம்யா, திரு ஸ்டான்லி, செல்வி பபிஷா, திருமதி பாத்திமா நிர்மலா மேரி, செல்வன் ரஞ்சித், செல்வி அக்ஷயா, மாணவன் ஜெரூஸ், திருமதி ஜெயசோபனா, செல்வி அமல அஜிஷா, திருமதி அருள் ஜான்சி மேரி, செல்வி செல்சியா, திரு ராஜேஷ், மாணவி செலஸ், மாணவி சிஞ்சுகா, திருமதி ஜெனிசியா, திருமதி மேரி புஷ்பம், திரு வின்சென்ட், திரு சூசை அமலதாஸ், திரு மரிய விமல்ராஜ், மாணவி ஜெயஷ்மா, செல்வன் அஜீஸ்குமார், திருமதி நித்யா அருண், திரு ஏசுதாசன், இவர்கள் ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்கள், இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு நமக்காக தலைமையேற்று ஜபித்த அருட்பணியாளர் அன்புநாதன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் இறுதி இறைவேண்டலுக்காக எழுந்து நிற்போம். உரிமையோடு 6 நிமிடம். அன்புக்குரிய அருட்பணியாளர் அவர்களுக்கும் அன்பு எரிச்சும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இதயம் நிறைந்த வாழ்த்துக்கள்.
இந்த புனிதமான நாளிலே நமது சார்லஸ் எல்ல அருட்சகுதருடைய அவருடைய சபையின் தோற்றுவிப்பாளருடைய அருளாளர்பட்ட நினைவு கொண்டாட்டத்தை நமது பங்கில் கொண்டாடுவதற்கான வாய்ப்பு இறைவன் கொடுத்தார். நிச்சயமாக இந்த புனிதை இங்கு வந்திருக்கிறார், நம்மோடு பங்கெடுத்திருக்கிறார். அந்த புனிதை இறைவனுடைய ஊழியராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் எழும்போது இந்த மண்ணுக்கு பெருமை. இந்த வகையிலே இந்த அற்புதமான வரலாற்று நிகழ்வை இங்கே காண்பது நமக்கெல்லாம் பேர். இந்த வகையிலே இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த பங்கு தந்தைக்கும் அருட்சகோதரர்களுக்கும் நான் வாழ்த்து சொல்ல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, உங்கள் எல்லோருக்கும் எமது ஆசிசி ஆசிரம துறவிகள் மற்றும் நவத்துறவிகள் சார்பாக இதய நிறைந்த ஏராள தாராள பாசமான நேசமான கிறிஸ்துமஸ் விழாக்களும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களும் புத்தாண்டு வாழ்த்துக்களும். நன்றி. நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நிலையான மீட்பின் உறுதிப்பாட்டை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். மீட்பளிக்கும் திருநாள் நெருங்கி வரும் இவ்வேளையில் நாங்கள் மென்மேலும் இறைப்பற்றுடன் உம் திருமகனுடைய பிறப்பின் மறை நிகழ்வை தகுதியான முறையில் கொண்டாட முன்னேறுவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஒரு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல்ல இறைவன், தந்தை மகன் துயாவி நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமே. இறை ஆசீர் பெற்றவர்களாய் இல்லம் திரும்புவோம். திருப்பலி நிறைவேறிற்று. Thank you.
இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித ஜபமாலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதர்களே புனிதையர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.